Hi friends, welcome and welcome back to my channel hariarunvlogs. So in the video la enna paaka poringa ennude style la na vanjara meen kolam senjirken adhe da paaka poringa indha maadhiri recipes la ungalku venuna namma channel la subscribe panni vechukonga. First kada illa nallena add panikitten oru 2 tablespoon nallena add pannittu adutha 1/2 tablespoon கடுகு சீரகம் அடுத்து கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெந்தயம் ஆட் பண்ணால் நல்லா நமக்கு சுவையை இன்னும் அதிகமாக கூட்டும், அதனால் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து 4 மீடியம் சைஸில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி போல் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளி நான் வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் ரெடி ஆகிற நேரத்தில் ஒரு லெமன் சைஸ்க்கு நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சு அதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக புளி கரைக்கிறதுக்கு வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் நம்ம வந்து அதை வந்து டிப் பண்ணி வச்சோன்னா சீக்கிரமாக நம்மளால் புளியை கரைக்க முடியும். ஸோ தக்காளி அரைச்சி ஊற்றுந்து நல்லா கொதி வந்த பிறகு குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து மீன் குழம்புடைய கறி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லா மசாலாவும் நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மீன் கழுவும் போதே அதுக்கு உப்பு எலுமிச்சம் போட்டு வச்சிருந்தேன் மேரினேட் பண்ணி. ஸோ அதனால் பார்த்து தான் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். எனக்கு குழம்பு வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும், அதனால் நான் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மசாலா நல்லா கொதித்த பிறகு புளி கரைச்சலை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதனால் டக்குன்னு நம்மளால் புளியை வந்து கரைக்க முடிஞ்சுது. வஞ்சிர மீனில் எப்பவுமே குழம்பு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் தலை பீசஸ்ஸு அப்புறமா குண்டு குண்டு பீசஸ்லாம் வந்து குழம்புல ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன், அதனுடைய ரெசிபி வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் நம்ம சேனலில். இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருலாம். அவ்வளோதான், நம்ம வந்து ஃபிஷ் போட்டால் ஃபிஷ் குழம்பு ரெடி. ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் செஞ்சுட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிடலாம் ஒன்று ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு ரொம்பலாம் நம்ம கலக்கக்கூடாது. ஸோ லைட்டாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து லைட்டாக அதை வந்து திருப்பி போடுற மாதிரி பண்ணலாம். ரொம்ப ஓவராக கலக்கணும்னா வந்து உடஞ்சிடும், அதனால் பார்த்து கலக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக ஒரு பொடி கொத்தமல்லியை தூவி நம்ம வந்து மீன் குழம்பு இறக்கிட வேண்டித்தான். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எப்படி வெந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணுன்னா அந்த மீனுடைய தோல் வந்து விரிசல் விட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலே நமக்கு வந்து ரெசிபி ரெடின்னு தான் அர்த்தம். அடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருந்த பீசஸ்லாம் வந்து நான் மசாலா போட்டு ஒரு 1 hour கிட்ட அதை மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். கருவேப்பிலை போட்டு வறுத்ததால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சாதத்தில் வச்சு இந்த மீன் குழம்பு சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.